ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜுவல்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு சூப்பரான கடையிலலாம் கிடைக்கக்கூடிய மாதிரியான சமோசா வீட்டில் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சமோசா செய்கிறதுக்கு 3/4 கப் மைதா, அது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3/4 கப் கோதுமை மாவு, அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு 1/2 டீஸ்பூன், ஓமம் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஆயில் 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இப்படி பிடிச்சா அந்த மாதிரி கொல்கட்டை மாதிரி பிடிச்சா அந்த மாதிரி நிற்கணும். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து தண்ணி விட்டு நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து ஒரு ஈர துணி போட்டு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ 2 உருளைக்கிழங்கு ஒரு பெரிய சைஸ்க்கு இருக்கிறத ஒரு 1-2 மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சிடட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி 1 ஸ்பூன், பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூனாக சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை பட்டாணி வேக வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ மசித்த உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படி காஞ்ச பட்டாணினா நீங்கள் வேக வச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சோண்டு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மல்லித்தழை தூவி இறக்கிலாம் ஆற வச்சுருங்க. அதை இப்போ மாவு 10 நிமிஷம் கழித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இதை ரெண்டாக ஈக்குவலாக நல்லா சமமாக நடுவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க, இன்னொரு பீஸும் இதே மாதிரி பண்ணணும். இப்போ ஒரு பீஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து பீஸ் பீஸாக போட்டுக்கோங்க. எவ்வளோ பீஸ் வருதோ இதே மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம்ல, இன்னொரு பீஸு அதையும் போட்டுக்கணும். இதை நல்லா பால் பாலாக உருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டையில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல், ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மீடியமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸோ கடையில் கிடைக்கிற மாதிரியே நம்ம வீட்லேயும் செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. ஸோ ரொம்ப சூப்பராக வரும், நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நல்லா தேய்ச்சிடலாம். ஸோ இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாலில் நம்மளுக்கு 2 சமோசா கிடைக்கும். இந்த மாதிரி மைதா மாவும் தண்ணியும் கலந்து வச்சுக்கோங்க, ஒரு பேஸ்ட் மாதிரி. அதை வந்து இந்த மாதிரி தடவி ஒரு கோன் ஷேப்புக்கு கொண்டு வந்துருக்கலாம். ஸோ அதுக்குள்ளே நம்ம வச்சுருக்க பொட்டேட்டோ ஸ்டஃபிங் இருக்குல்ல, ஸோ அதை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறப்ப நம்மளுக்கு வந்து பிரிஞ்சிட்டு வந்துடாது. ஸோ அதை சேர்த்து நல்லா அமுக்கி விட்டுருக்கோங்க. ஸோ அந்த மாதிரி உட்கார மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு மிதமான தீயில் நம்ம வச்சுருக்க சமோசாவெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். நம்ம கடையில் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ உங்கள்கிட்ட சாஸ் இருந்துச்சு அப்படின்னா சாஸ் வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா நம்ம வெறுமனையாகவே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டட்டா, பை பாய்.